வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இசையமைப்பாளர் டி இமான் அவர்களின் முதல் மனைவியுடன் தனிமையில் இருந்த வீடியோவை தற்பொழுது டி இமான் அவர்கள் இணையதளத்தில் வெளியிடுவதற்கும் நான் தயங்க மாட்டேன். எனது இரண்டு குழந்தைகள், அதன் மூலமாக அவரது எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் தற்பொழுது அமைதியாக இருக்கிறேன் என்றும், என் மீது தேவையில்லாத பழிகளை மீண்டும் சுமத்தி நிச்சயமாக நான் அதை வெளியிடுவதற்கும் தயாராக இருப்பேன் என்றும் தற்பொழுது டி இமான் அவர்கள் மீண்டும் சர்ச்சைக்குள்ளான பதிவுகளை பதிவிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் டி இமான் அவர்கள் ஒரு பேட்டியின் பொழுது, எனது வாழ்நாள் எதிரியாக சிவகார்த்திகேயன் அவர்கள் இருப்பார் என்றும், எனது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகத்தான் நான் அதை பற்றி பேசாமல் இருக்கிறேன் என்றும் இணையதளத்தில் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். இதன் மூலமாக சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றியான நிஜமான முகம் வெளியே வந்துவிட்டது. இனி சிவகார்த்திகேயன் அவர்கள் படங்கள் எல்லாம் ஓடாது என்றும் விமர்சனங்கள் செய்யப்பட்டு வந்த நிலையில் டி இமான் அவர்கள் மீண்டும் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். எனது மனைவியுடன் தனிமையில் இருந்த வீடியோவை நான் வெளியிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் இதேபோல் தவறை சிவகார்த்திகேயன் செய்தால் நிச்சயமாக அதை வெளியிடுவதற்கும் நான் தயாராக இருப்பேன். யாருக்கும் பயப்பிட மாட்டேன். எனது இரண்டு மகள்களின் எதிர்காலத்திற்காகத்தான் நான் அமைதியாக இருக்கிறேன் என்றும் கூறியிருந்தார். எனது வாழ்க்கையே சிவகார்த்திகேயன் அவர்களால் தான் நாசமாக போனது என்றும், இனி ஒருபோதும் இந்த ஜென்மத்திலும் அவரது படங்களுக்கு நான் இசையமைப்பதற்கான ஏற்பாடுகளையோ அதற்கான வாய்ப்புகளையோ வந்தாலும் அதனை நான் மறுப்பேன். எத்தனை கோடி கொடுத்தாலும் அதனை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்றும் தற்பொழுது கூறியிருக்கிறார். சிவகார்த்திகேயன் அவர்களின் உண்மையான முகம் இதுதானா? இதற்காகத்தான் தனுஷ் அன்று சிவகார்த்திகேயன் அவர்களிடம் பேசாமல் இருந்தாரா என்றும் விமர்சனங்களும் இணையதளத்தில் தற்பொழுது வைரலாக தான் பதிவிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் சிவகார்த்திகேயன் அவர்கள் மூலமாகத்தான் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவர்களின் விவாகரத்திற்கு காரணமாக இருந்தது என்றும், பல்வேறு நடிகைகளை குறிவைத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரது குடும்பத்தை நாசமாக்கி வருகிறார் என்றும், குறிப்பாக குடும்ப பெண்களை மட்டும்தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் குறிவைக்கிறார் என்றும் அவர் மீது பல்வேறு விமர்சனங்களும் தற்பொழுது எழுப்பப்பட்டுதான் வருகிறது. ஒரு பிரச்சனை சிவகார்த்திகேயன் மீது வந்த பிறகுதான் பல பிரச்சனைகள் சிவகார்த்திகேயனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது பொங்கலுக்கு அயலான் படம் தற்பொழுது ரிலீஸ் ஆகும் என்ற தேதி அறிவித்த பிறகுதான் டி இமான் அவர்கள் கூறுகிறார், சிவகார்த்திகேயன் அவர்களின் மார்க்கெட்டை கெடுப்பதற்காகத்தான் டி இமான் அவர்கள் தனுஷ் அவர்களின் தூண்டுதலின் அடிப்படையில் செய்கிறார் என்றும் சிலர் சிவகார்த்திகேயன் அவர்களின் ஆதரவாக பேசியிருக்கிறார். ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஆதரவாக டி இமான் அவர்களின் முதல் மனைவி பேசியிருப்பதுதான் மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகார்த்திகேயன் அவர்கள் நல்லவர், எனது இரண்டு மகள்களுக்கும் சிவகார்த்திகேயனை பிடிக்கும், எங்களுக்குள்ளான பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காகத்தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்தார். இது டி இமானுக்கு பிடிக்கவில்லை. எங்களுக்கு திருமணம் ஆன பிறகு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பிறகே எங்களுடைய திருமண வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விட்டது. சண்டைகள் அடிக்கடி வரும். இதனை காரணம் காட்டி ஏற்கனவே திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டுதான் எனக்கான விவாகரத்தை பெற வேண்டும் என்ற ஏற்பாடுகளை செய்தார். இதை அறிந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் அதனை மறுத்து உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்று சிவகார்த்திகேயன் அவர்கள் கூறியதாக டி இமான் அவர்களின் முதல் மனைவி பதிவிட்டிருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், டி இமான் அவர்கள் வீடியோவை வெளியிடுவதாக கூறுவதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.